நண்பர்களே, நம் தமிழகத்தின் மலைகள் பலவற்றில் சித்தர்கள் இருக்கிறார்கள். இன்றும் கூட சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் நாம் அவ்வப்போது கேள்விப்படுவது உண்டு. அப்படித்தான் மலைக்காக வித்தியாசமான வேண்டுதல் செய்த பெரியசாமி சித்தர் பற்றிய பல்வேறு சிறப்பு தகவல்களையும் அவர் சித்தராக உருமாறிய பல்வேறு வரலாற்று தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுக்காவில் உள்ள குக்கிராமத்தில்தான் பெரியசாமி என்ற சிறுவன் வசித்து வந்தான். அப்போது நமது நாட்டில் வெள்ளையர்கள் ஆதிக்கம் நடந்து கொண்டு இருந்தது. பெரியசாமியை தவிர அந்த கிராமத்தில் இருந்த அனைவருமே வேறு ஒரு மதத்திற்கு மாறியிருந்தனர். ஏன், பெரியசாமியின் குடும்பத்தினரும் கூட மதம் மாறியிருந்தார்கள். அவனுடைய வீட்டில் மொத்தம் 7 பிள்ளைகள். அதில் பெரியசாமியின் எண்ணத்தில் மட்டுமே சிவபெருமான் அரசாட்சி செய்து கொண்டு இருந்தார். அனுதினமும் ஈசானை நினைத்து பூஜைகள் செய்து வந்தார். ஆனால் அவனது வழிபாட்டிற்கு வீட்டில் உள்ளவர்களாலேயே இடையூறு ஏற்பட்டதால் அந்த சிறுவன் அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை சென்றடைந்தான். அங்கு சிவபெருமானை வணங்கி அண்ணாமலையாரே கதி என்று கிடந்தான். காலங்கள் பல கடந்துவிட்டன. அந்த சிறுவனும் இப்போது வாலிபனாக வளர்ந்து விட்டான். திருவண்ணாமலையில்தான் பெரியசாமி சித்தராக உருமாறினார். அதை அவரது கனவில் தோன்றி சிவபெருமானே அவருக்கு உணர்த்தினார். ஒரு நாள் இறை வழிபாட்டை முடித்துவிட்டு மடம் ஒன்றில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் பெரியசாமி. அப்போது அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் எனது புகழ் பரப்பி எனக்கு உனது பிறப்பிடமான தென் தமிழகத்தில் கோவில் ஒன்றை எழுப்புவாயாக. அந்த கோயில் தென் திருவண்ணாமலை என திகழும் என்றுரைத்தார். விழித்தெழுந்த பெரியசாமி சித்தர் திகைத்தார். அவரது எண்ணம் ஓட்டம் பலவாறாக ஓடியது. நமது ஊரோ வேறு ஒரு மதத்தை தழுவியிருக்கும் பகுதி. அங்கு எப்படி திருவண்ணாமலையை உருவாக்க முடியும் என்று நினைத்தார். ஆனால் இறைவனே அதற்கும் ஒரு வழி காண்பித்தார். இனி தடையில்லை என்று மனதை தைரியப்படுத்தினார். ஒரு கார்த்திகை திருநாள் அன்று தீபம் ஏற்றும் வேளையில் திருவண்ணாமலையே களை கட்டி இருந்தது. அனைவரும் மலையை நோக்கி தீபம் ஏற்ற கிளம்பினர். இவரும் மலை மீது ஏறி தீபம் ஏற்றலாம் என அங்கு சென்றார். அப்போது ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தினார். இதனால் கோபமடைந்த பெரியசாமி சித்தரோ, நீங்கள் அண்ணாமலையாரின் தீபத்தை மலையில் தான் ஏற்றுவீர்கள், ஆனால் நான் தலையிலேயே ஏற்றுகிறேன் என சபதமிட்டார். அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட அவர் அங்கே நிற்கவில்லை. சிவபெருமானை நோக்கி, பெருமானே, நீ கனவில் கூறியபடி தென் திருவண்ணாமலையில் அமைக்க என்னோடு வா என கூறி அங்கிருந்து பிடிமண்ணை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். பின்பு கோபுரத்தை நோக்கி இரு கைகளையும் தூக்கி வணங்கினார். இறைவா, என்னோடு வா, தென்னாட்டு மக்களுக்கு உனது அருளாசியை தா என வேண்டியபடி ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். பல இடங்களில் உள்ள சிவ தலங்களை வணங்கியபடியே சங்கரன் கோவிலை வந்தடைந்தார். சங்கர நாராயணரை மனதுருக வேண்டிக் கொண்டு தான் பிறந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். அங்கு திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு வந்த பிடிமண்ணை வைத்து சிவபூஜைகள் செய்ய தொடங்கினார். அவரது வழிபாட்டிற்கு அவரது சகோதரர்களே இடையூறு செய்தனர். இனி இங்கிருப்பது உகந்தது அல்ல என்று நினைத்து அங்கிருந்து திருவண்ணாமலை பிடிமண்ணோடு பணவடலி சத்திரம் என்ற ஊரை வந்தடைந்தார். அங்கேயும் அவரால் சிவ வழிபாட்டை சரியாக தொடர இயலவில்லை. அங்கிருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அழகான மலையை கண்டார். ஆஹா, இதுவல்லவோ தென் திருவண்ணாமலை என ஆனந்த கூத்தாடினார். அந்த மலையின் அடிவாரம் அப்போது முத்து கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்பட்டது. முத்து கிருஷ்ணாபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்தார். அந்த இடத்தில் பிடிமண்ணை வைத்து வணங்க ஆரம்பித்தார். இறைவனிடம் தான் இசைந்தது போலவே இந்த ஊரை திருவண்ணாமலையாக்க வேண்டுமே, தன்னை மலை மீது ஏறக்கூடாது என தடுத்தவரிடம் தலையில் தீபம் ஏற்றுவேன் என்று சபதமிட்டோமே, அதை நிறைவேற்ற வேண்டுமே. முதலில் இந்த இடம் இறைவனுக்கு முழுவதும் சொந்தமான இடமாக இருக்க வேண்டும் என நினைத்தார். அதற்காக அந்த இடத்திற்கு சொந்தக்காரரான ஊத்துமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்ப தேவரிடம் சென்றார். சிவபெருமானுக்கு கோயில் கட்ட இடம் தர வேண்டும் என கூறினார். அவரும் அதற்கு இணங்கி தற்போது கோவில் உள்ள இடத்தை தானமாக கொடுத்து விட்டார். அதுவரை முத்து கிருஷ்ணாபுரம் என அழைக்கப்பட்ட அந்த ஊர் அதன் பிறகு அண்ணாமலை புதூர் என்று அழைக்கப்பட்டது. தீபத்தை தலையில் சுமக்க பெரியசாமி சித்தர் நாள் குறித்தார். திருக்கார்த்திகை திருநாள் அன்று தனது தலையில் துளசி மாலையை சும்மாடு போல மடக்கி கட்டி கொண்டார். அதற்குள் மிகப்பெரிய திரியை தயார் செய்து எண்ணெய் விட்டு தீபத்தை எரிய செய்தார். இதனை ஊரே அதிசயமாக பார்த்து கொண்டு இருந்தது. வெறும் தலையில் சாமியார் தீபம் எரிய விடுகிறார். அந்த தீபம் விடிய விடிய எரிகிறது என்ற செய்தி காட்டுத்தீ போல அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் சென்றடைந்தது. இதனால் மக்கள் பெரியசாமி சித்தரை அதிசயத்துடன் காண ஓடோடி வந்தார்கள். அவருக்கு வேண்டிய உதவிகளை காணிக்கையாக கொடுத்தார்கள். அந்த காணிக்கையை சிவ தொண்டுக்கு சித்தர் பயன்படுத்தினார். அந்த ஊரில் அண்ணாமலையாருக்கு சிறிய கோவில் ஒன்றை கட்டினார்.
அங்கே இறைவனின் ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார். அந்த சிலை தற்போதும் கர்ப்பகிரகத்தில் மூலவர் சிலைக்கு வலதுபுறத்தில் இருக்கிறது. மூலவராக கல்லாலான சிவலிங்கம் காணப்படுகிறது. திருவண்ணாமலையில் சிவனின் பின்புறத்தில் மேற்கு திசையில் மலை காணப்படும். தென் திருவண்ணாமலையான இங்கே சிவபெருமானின் முன்புறத்தில் கிழக்கு திசையில் மலை காணப்படுகிறது. இங்குள்ள மலை மீது சப்த கன்னிமார் கோயிலும் இருக்கிறது. தெப்பக்குளமும் அருகிலேயே இருக்கிறது. பெரியசாமி சித்தர் சுமார் 3000 அடி உயரமுள்ள இந்த மலைக்கு தினமும் சென்று விடுவார். அங்குள்ள தெப்பக்குளத்தில் நீராடுவார். அதன் பிறகு அங்கிருந்து அபிஷேகம் செய்ய குடத்தில் நீரை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி கோயிலுக்கு வருவார். தினந்தோறும் பெரியசாமி சித்தரின் வழிபாடு மலையில் உள்ள தெப்பக்குள நீரில் தான் நடந்திருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தனியொரு மனிதனாகவே மலை மீது ஏறி கார்த்திகை தீபத்தை ஏற்றி இருக்கிறார். மலை மீது தீபம் எரிவதை பார்த்த மக்களுக்கு பெரும் ஆச்சரியம். திருவண்ணாமலையில் தீபம் எரிவதைப் போல நம்மூர் பகுதிகளிலும் தீபம் எரிகிறதே என்று சுற்றுவட்டார மக்கள் ஆச்சரியம் அடைந்தனர். மலை மீது தீபம் எரிவது வருடம் தோறும் திருக்கார்த்திகை நாளில் வழக்கமானது. ஒருமுறை மலை மீது எரியும் தீபத்தை பார்க்க மறுநாள் காலையில் பொதுமக்கள் சிலர் மலைக்கு சென்றுள்ளனர். சென்றவர்களுக்கு பெருத்த ஆச்சரியம். ஆம், தீபம் எரிந்தது மலை மீது அல்ல, மலையில் அமர்ந்து தவம் ஏற்றி கொண்டிருந்த பெரியசாமி சித்தரின் தலை மீது. இதனை கண்டு ஆச்சரியம் அடைந்த பொதுமக்கள் அனைவரும் பெரியசாமி சித்தரை வணங்க தொடங்கினார்கள். அதன் பிறகுதான் ஊரார் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது. அடுத்து வந்த வருடங்களில் பெரியசாமி சித்தர் தலையில் ஏற்றிய தீபத்துடன் வீடு வீடாக சென்று அருளாசியும் வழங்கியுள்ளார். தீபம் அணைந்து விடாமல் இருக்க ஒவ்வொரு வீட்டிலும் எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தனர். அப்படி எண்ணெய் ஊற்றினால் அவர்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கும் பிறந்தது. கொதிக்கும் எண்ணெய் தலைவழியாக அவர் தேகமெல்லாம் வலிந்தோடினாலும் அதனால் அவருக்கு எந்த பாதிப்புமே ஏற்பட்டது இல்லையாம். சித்தர் மீது மிகவும் பாசம் கொண்ட பலர் தங்களது தேவைகளை கேட்டிருந்து அது நிறைவேறியவுடன் அவருக்கு காணிக்கைகளையும் வழங்கி வந்தனர். ஒரு நாள் இந்த பகுதியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் தண்ணீர் இன்றி மக்கள் தவித்து வந்தனர். பெரியசாமி சித்தரிடம் வாக்கு கோரினர். அவர் 4 கிலோ மிளகாய் வத்தல் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். மக்களும் அதுபோலவே செய்தனர். அவர் அந்த வத்தலை சிவபெருமான் முன்பு பரப்பி வைத்தார். அதன் பின்பு விரதம் மேற்கொண்டு வெறும் வயிற்றில் வத்தலை சாப்பிட ஆரம்பித்தார். அனைவரும் திகைத்தனர். வத்தலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகிறாரே, ஐயோ, சுவாமிக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று துடித்து போயினர். ஆனால் பெரியசாமி சித்தரோ அங்குள்ள ஓடக்கரையில் சூரியன் சுட்டெரிக்கும் மணலில் படுத்து உரண்டார். வத்தல் சாப்பிட்டதால் உடலுக்குள் எரிச்சல், சுட்டெரிக்கும் வெயிலால் உடலுக்கு வெளியிலும் எரிச்சல். சித்தரின் முரட்டுத்தனமான பக்தியின் தவத்தையை மெச்சிய சிவபெருமான் கண் திறந்தார். சுல்லென சுட்டெரித்து கொண்டிருந்த பகல் பொழுது வானம் மலையை பொழிந்தது. பெரியசாமி சித்தரின் தேகமும் குளிர்ந்தது. ஓடக்கரையில் தண்ணீர் வழிந்தோட தொடங்கியது. அந்த பூமி மழையால் செழிக்க துவங்கியது. மக்களோ மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தனர். பெரியசாமி சித்தரின் அருளாசியை நினைத்து பக்தி பரவசம் கொண்டனர். பெரியசாமி சித்தர் ஊர் ஊராக சென்று மக்களிடம் காணிக்கைகளை பிரித்து சுமார் 75 ஏக்கர் நிலம் வாங்கி கோவிலுக்கு எழுதி வைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் கோவிலுக்கு ஒரு கல் மண்டபத்தையும் கட்டினார். தன்னுடைய சொந்த முயற்சியில் தெப்பக்குளம் வெட்டி கோயிலுக்கு தெப்ப உற்சவமும் நடத்தினார். தான் வாழ்ந்த காலமெல்லாம் மக்களுக்கு நல்லதை செய்தும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தும் வாழ்ந்த சித்தர் அந்த ஊரிலேயே ஜீவ சமாதி அடைந்தார். அவருக்கு பிறகு அவரது ஊரை சேர்ந்தவர்களே அந்த இடத்தில் இப்போதும் கோவிலில் தீபம் ஏற்றி வருகிறார்கள். திருக்கார்த்திகை தீபம் நடைபெறும் போது இந்த இடத்திலும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். கார்த்திகை தீபத்தன்று 2 கிலோமீட்டர் தொலைவில் 3000 அடி உயரத்தில் மிக கடினமான பாதையில் மக்கள் கூட்டமாக ஏறுவார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூஜைகள் செய்ய பூஜை பொருட்கள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு கிளம்புவார்கள். முள் என்றும் கல் என்றும் பாராமல் நடந்து செல்வார்கள். முதலில் சப்த கன்னிமார்களுக்கு பலவித அபிஷேக அலங்காரங்கள் செய்து வழிபட்ட பின்பு 40 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கொப்பரையில் எண்ணெய் தீபம் ஊற்றி தீபம் ஏற்றுவார்கள். அந்த ஊரில் மலை மீது ஏற்றப்படும் தீபம் பல கிலோமீட்டருக்கு அப்பால் எங்கிருந்து பார்த்தாலும் சுடர்விட்டு பிரகாசிக்கும். பெரியசாமி சித்தர் காலத்தில் இருந்தே தீபம் ஏற்ற மலை ஏறினால் தன் வாழ்வில் கிடைக்காத பேரின்பம் கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அது தற்போதும் தொடர்ந்து வருகிறது. இந்த கார்த்திகை திருநாளின் போது தலையில் தீபம் ஏற்றுதல் நிகழ்வும் நடைபெறும். தற்போது தலையில் தீபம் சுமப்பவரின் பெயரும் பெரியசாமியே. இவர் திருக்கார்த்திகை நாளில் தலையில் எரியும் தீபத்துடன் ஒவ்வொரு தெருவாக வந்து அருளாசி வழங்குகிறார். விடிய விடிய தீபத்துடனேயே அவர் ஊரை சுற்றி வருவார். விளக்கில் ஊற்ற
பூசப்பட்ட எண்ணெய் முகம் உடல் என எங்கும் வடிந்து நிற்க தீயால் அவருக்கு தீங்கு நேராமல் இருப்பது இந்த கலியுகத்தில் பெரியசாமி சித்தரே அருளாசி வந்ததாக நம்புகிறார்கள். திருநெல்வேலியில் இருந்து சங்கரன் கோவில் செல்லும் வழியில் வன்னி கோணந்தல் என்ற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மறுக்காலங்குளம் விளக்கு என்ற இடத்தில் இருந்து பிரியும் சாலையில் 8 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி பயணித்தால் அண்ணாமலை புதூர் என்ற தென் திருவண்ணாமலையை அடையலாம். இந்த ஊரை இப்போதும் பெரியசாமி சித்தரே பாதுகாப்பதாகவும் இரவு வேளைகளில் அவர் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அருளாசி வழங்குகிறார் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த பெரியசாமி சித்தரின் சமாதியில் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும் அதை அவர் உடனே நிறைவேற்றி தருவார் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இந்த ஊரில் உள்ள பெரியசாமி சித்தரையும் அவர் ஏற்படுத்திய இந்த ஆலயத்திலும் வேண்டுதல்கள் செய்கிறார்கள். பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் எண்ணெய் வாங்கி தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். உங்களது வேண்டுதல்களும் நிறைவடைய வேண்டுமானால் இங்குள்ள பெரியசாமி சித்தரது சமாதியையும் அவர் ஏற்படுத்திய கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.